ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போறோம். அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு பீர்க்கங்கா ஃப்ரை தான் பண்ண போறோம். ஸோ பீர்க்கங்கா வந்துட்டு நான் வந்து கழுகி சீவி கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே சின்ன சின்னதாக இல்லாமல் அதே ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரைக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃப்ரைக்கு வந்து தூளெல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக, சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சால்ட் வந்து கையால் எடுத்திருக்கேன், சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவு நம்ம போட்டுக்க வேண்டியதான். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வந்து ஃப்ரீசரில் இருந்ததுனால கொஞ்சம் வந்து ஹார்டாக கட்டியாக இருக்குது. ஸோ அந்த பீஸ் வந்து உடச்சி எடுத்திருக்கேன். இது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து பீர்க்கங்காய் அதில் கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய மசாலா வேண்டாம். நம்ம வந்து மிளகாத்தூள் உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து பாப்பாலாம் சாப்பிட்றதுனால கம்மியாக போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பீர்க்கங்காய் போட்டலாம். இப்போ இதில் பீர்க்கங்காய் போட்டுறேன். ஸோ நான் வந்து ஒரு பெரிய பீர்க்கங்காய், அது புடலங்காய் அளவுக்கு இருக்குது, அதுதான் இதில் எல்லாமே போட்டிருக்கேன். ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இது ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஊறட்டும். அப்போ நான் வந்து ஃப்ரை பண்ண அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ நான் ஆயிலும் ஊற்றியாச்சு, நல்லா வந்து சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீர்க்கங்காய் இதில் போட்டலாம். இது மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எண்ணெய் வடிகட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம பீர்க்கங்காவை இதில் போட்டலாம். நான் தனியாக பிடிக்கிறேன். ஸோ அதனால் வந்து வீடியோ இப்படி இருக்கும் நான் நினச்சிக்கோங்க. ஓ காட், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. நிஜமாலுமே செம வாசனையாக இருக்குது. அந்த இதில் அந்த சிக்கனில் ஒரு டக்குன்னு ஃபஸ்ட் எடுத்தோட ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக் ஸ்மெல் வருது. சூப்பராக இருக்குது. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். இந்த நுறைய பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி சொல்கிறது, அந்த கேக்கிலலாம் ஒரு நுறம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் மீனெல்லாம் கருவடைலாம் விற்கிற ஒரு பாட்டி வருவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எப்பயுமே நிறைய கஷ்டம் இருக்கும் அவங்களுக்குள்ள, ஆனால் அவங்க எப்பயுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், பாட்டி நம்ம மாதிரி வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், இங்கே ஒரு பாட்டு கொஞ்சம் பாடித்தாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க பாட்டு பாடித்தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமான பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. ஒரே ஒரு சோகமான பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ அது நான் என்ன, நம்ம மட்டும் பார்க்க வேண்டாம், கொஞ்சம் வீடியோவில் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். பண்ண லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொன்னேன். ஸோ ஓகே, அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டி வீடியோலாம் ஆட் பண்ணணும், இந்த வீடியோட கூடயே வந்து ஆட் பண்ணணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆட் பண்ணுறேன். இது பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இதை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அப்படி நல்லா முறுமுறுன்னு இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கே, ஒன்று ஒன்று நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சிக்கனோட அதை டேஸ்ட் வருது அதில். சிக்கன் இல்லை, ஆனால் சிக்கனோட டேஸ்ட் கண்டிப்பாக இதில் இருக்குது. ஸோ மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து வீடியோ வந்து இன்றைக்கி நான் தனியாக பண்ணுறதுனால வீடியோ ஆடுது. ஸோ நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து சும்மா மல்லி இலையோடு கையாலேயே கிள்ளி போட்டிருக்கேன். இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், இந்த வீடியோ ஆடுறது உண்மையிலே என்னோடய ஹார்ட் பீட்டு துடிக்கிறது தான். ஸோ என்னோடய ஹார்ட் பீட் துடிக்க துடிக்க அந்த வீடியோ ஆடுது. அப்போ கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.
அப்புறம் நான் அந்த பாட்டி வீடியோ சொன்னேன்ல, அதை நான் போட போகிறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா அந்த மாதிரி வீடியோ போடாதீங்கன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் அந்த பாட்டியோட வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களை. சரி சரி அழாதீங்க ஐயா.